சங்கீதம் 31 அதிகாரம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 1 கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். 2 உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். 3 என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். 4 அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். 5 உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். 6 வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். 7 உமது கிருபையிலே கழிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். 8 சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். 9 எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. 10 என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. 11 என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். 12 செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். 13 அநேக சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். 14 நானோ, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். 15 என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். 16 நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். 17 கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். 18 நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. 19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. 20 மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். 21 கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். 22 உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். 23 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். 24 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமேன்.